வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெஸ்ட் விண்டோஸ் 10 அப்கிரேட் SCCM டிப்ளாமெண்ட். ஸோ இப்போ 18.09லேருந்து 19.09க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டாஸ்க் சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா, ஒரு கலெக்ஷனில் வந்து டிப்ளாய் பண்ணியிருப்போம். அந்த கலெக்ஷனில் இருக்கிற கிளைண்ட் 01 வந்து லாகின் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, அந்த அப்கிரேட் எப்படி நடக்குதுன்றதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். வாங்க வாங்க ப்ராக்டிக்கலாக போகலாம். உங்களோட ஹைப்பர் வீல லாகின் பண்ணிவிட்டு கிளைண்ட் 01 செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணவனே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐடியை வச்சு தான் லாகின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மல் யூசர் லாகின் பண்ணால் எப்படி அவங்களோட டொமைன் யூசரை வச்சு லாகின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் டெஸ்ட் யூசர் 3 இல்லை டெஸ்ட் யூசர் 1 அந்த மாதிரி ஒரு ஐடியை வச்சு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெஸ்ட் யூசர் 3 வச்சு நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து SCCM-லேருந்து பாலிசி வந்து இந்த மிஷினுக்கு அசைன் ஆகும். ஸோ அந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னாக்கா, இங்கே தெரியுது பாருங்கள், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தெரியுது பாருங்கள். ஏன்னா அப்ளிகேஷனில் வராது, ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வரும். என்னென்னு வரும்னா, விண்டோஸ் 10 19.09 X64 அப்கிரேட் SCCM OS கஸ்டமைசேஷன் வந்துடும். இது என்ன பண்ணுன்னா, கண்டென்ட்டை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி கேஷில் வைக்க ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி ரன் பண்ணாலும், நாளைக்கு ரன் பண்ணாலும், இல்லை 2 மாதம் கழிச்சு ரன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி வைக்கிறத தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு வந்து ப்ரீ டவுன்லோடுன்றது ஒரு ஸ்டெப் நான் எடுத்திருப்பேன். ஓகே, இப்போதான் நம்ம சாஃப்ட்வேர் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிகர் பண்ணிடலாம். ட்ரிகர் பண்ணவொடனே என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு அந்த இன்ஸ்டால் வரும். இதுக்கு முன்னாடி நான் என்ன ஓஎஸ் இருக்குன்னு காட்டுறேன். ஸ்டார்ட்டில் போய்ட்டு ரனில் போய்ட்டு வின் வேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, விண்டோஸ் 10 18.09 இருக்குது. நல்லா பாருங்கள், விண்டோஸ் 10 18.09 இருக்குது. 64 X64 என்டர்பிரைஸ் எடிஷன். ஓகே, ஸ்டார்ட்டில் போய்ட்டு ரனில் போய்ட்டு appwiz.cpl அடோப் ரீடர் ஆஃபீஸ் 365 மொசில்லா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் 365ஓடது தான் அந்த டீம்ஸு. ஸோ மொசில்லா, ஆஃபீஸ் 365, அடோ ப்ரீடர், 3 அப்ளிகேஷன் இருக்குது. அது இல்லாமல் கஸ்டமைசேஷன், கஸ்டமைசேஷன்னா என்னோடய ஸ்டார்ட் லேஅவுட் கஸ்டமைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டோட இமேஜ், லாக் ஸ்க்ரீனோட இமேஜ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இதில் நான் போயிட்டு இன்ஸ்டாலை கிளிக் பண்ணால் 18.09லேருந்து 19.09க்கு அப்கிரேட் ஆகணும். இதில் இருக்கிற ஓஎஸ்ஸு அப்ளிகேஷன் எதுவுமே வந்து எனக்கு வந்து கிராஷ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நான் இப்போ என்னென்னலாம் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கணும் அது அத்தனையும் எனக்கு வேணும். ஓகே, இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு சொல்லுது. ஓகே, இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகணாக்கா, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ட்ரிகர் ஆகிடுச்சு, அப்கிரேட் நடக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு இந்த ப்ராக்ரஸ் முடிஞ்சவொடனே மிஷின் ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு 18.09லேருந்து 19.09க்கு வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கிரேட் பேக்கேஜ் முடிஞ்சவொடனே உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ட்ரிகர் ஆகிருக்கு. இது என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு கிளைண்ட் சைடில் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு மற்ற சேஞ்சஸ் எல்லாமே வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே பண்ணும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் கன்சோல். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். இங்கே பாருங்கள், ஒர்க்கிங் ஆன் அப்டேட் 60%. ஸோ இந்த மாதிரி பிசி வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டில் வந்து மற்ற கான்ஃபிகரேஷன் அது எல்லாமே லோட் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் ரீஸ்டார்ட் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் நம்மளோட டாஸ்க் சீக்வன்ஸில் வந்து அந்த கஸ்டமைசேஷன்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த கஸ்டமைசேஷன்லாம் ரன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கு. பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபைல் லோட் ஆகிற மாதிரி லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து பழைய மாதிரி 18.09 இருக்கும்போது என்ன பேக்ரவுண்ட் வந்துச்சோ அதே பேக்ரவுண்ட் வந்து 19.09க்கு வந்துடுச்சு. ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு வின் வேர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா, மேலே பார்த்தீங்கன்னா பில்டு வந்து 19.09 காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி 18.09 காட்டுச்சு, இப்போ வந்து 19.09 காட்டுது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு appwiz.cpl அப்படின்னு கொடுத்தீங்கனாக்கா, நான் 18.09 இருக்கும்போது என்னென்ன அப்ளிகேஷன் வச்சுருந்தோம் அதே அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா 19.09 அப்கிரேட் ஆனதுக்கப்புறமும் இருக்குது. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு என்னென்ன கஸ்டமைசேஷன் வந்து 18.09 இருந்துச்சோ அது அத்தனையும் வந்து 19.09 போகும்போது ரீசெட் ஆகிடும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, நான் டாஸ்க் சீக்வன்ஸில் வந்து 19.09 ஓஎஸ் அப்கிரேட் ஆனவனே இந்த பேக்ரவுண்ட் அப்ளை ஆகிறது, வால்பேப்பர் செட் ஆகிறது, லாக் ஸ்க்ரீன் அப்ளை ஆகிறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் லேவுட் ஆகிறது, இது எல்லாமே நான் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக 19.09 இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமும் இதே ஸ்டார்ட் லேவுட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து விண்டோஸ் 10 சர்வீசிங் மாடலில் வந்து பண்ண முடியாது. இதுவே நீங்கள் வந்து இன்பிளேஸ் அப்கிரேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டார்ட் லேவுட் கஸ்டமைசேஷன் இது எல்லாமே வந்து ஓஎஸ் அப்கிரேட் ஆனவனே திருப்பி கொண்டு வந்துடலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.